أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். لا يتخذ المؤمنون الكافرين أولياء من دون المؤمنين ومن يفعل ذلك فليس من الله في شيء إلا أن تتقوا منهم تقاه ويحذركم الله نفسه وإلى الله المصير இறை நம்பிக்கையாளர்கள் தங்களை போன்ற நம்பிக்கையாளர்களை விடுத்து நிராகரிப்போரை ஒருபோதும் தம் நேசர்களாய் ஆதரவாளர்களாய் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். அவர்களுடைய கொடுமைகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அன்றி. உங்களில் எவரேனும் அவ்வாறு நட்பு கொண்டால் அவர்களுக்கு அல்லாஹுவுடன் எத்தகைய தொடர்பும் இல்லை. மேலும் அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான். இன்னும் அல்லாஹுவின் பக்கமே நீங்கள் திரும்பிச் செல்ல வேண்டியுள்ளது. قُلْ إِن تُخْفُوا مَا فِي صُدُورِكُمْ أَوْ تُبْدُوهُ يَعْلَمْهُ اللَّهُ وَيَعْلَمُ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ நபியே, மக்களை எச்சரிப்பீராக. உங்களின் நெஞ்சங்களில் இருப்பவற்றை நீங்கள் மறைத்தாலும் அல்லது அவற்றை வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அவற்றை நன்கறிகின்றான். மேலும் வானங்கள் மற்றும் பூமியில் உள்ளவற்றை அவன் அறிகின்றான். அல்லாஹ் அனைத்தின் மீதும் பேராற்றல் உள்ளவனாக இருக்கின்றான். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரம் வமா அமிலத் மின் சூஇன் تود لو أن بينها وبينه أمدا بعيدا ويحذركم الله نفسه والله رؤوف بالعباد ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்த நன்மைகளும் தான் செய்த தீமைகளும் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதை காணும் நாள் வந்தே தீரும். அப்போது அந்தோ தனக்கும் அந்நாளுக்கும் இடையே மிக தூரமான இடைவெளி இருந்திருக்க கூடாதா என மனிதன் ஆவலுறுவான். அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கின்றான். மேலும் அல்லாஹ் தன் அடிமைகள் மீது மிகவும் இரக்கமுள்ளவனாயிருக்கின்றான்.